போதைப் பொருள் ஒழிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக டிஜிபி விளக்கம். கடந்த 2 ஆண்டுகளில் போதைப் பொருள் விற்றவர்களின் 18 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். கோடநாடு பங்களாவில் சிபிசிஐடி மற்றும் தடயவியல் நிபுணர் குழுவினர் நேரில் ஆய்வு. உதகை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் எஸ்பி தலைமையில் 20 மேற்பட்டோர் ஆய்வு. பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. சென்னையில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ் விசிக மதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக விவாதித்ததாக தகவல். தொகுதி உடன்பாடு குறித்து தலைமையிடம் பேசி வருவதாக செல்வ பெருந்தகை தகவல். திமுக கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என பேட்டி. மக்களவைத் தேர்தலில் 100% விவிபேட் ஒப்புகை சீட்டுகளும் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திருமாவளவன் கோரிக்கை மனு. திமுகவில் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து ஒப்படைக்க இன்றே கடைசி நாள். டி ஆர் பாலு, தமிழச்சி தங்க பாண்டியன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு. பாஜகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது தமிழ் மாநில காங்கிரஸ். 6 பேர் கொண்ட குழுவை அறிவித்தார் ஜி கே வாசன். ஈரோட்டில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி கொடிகள் தயாரிக்கும் பணி தீவிரம். கடந்த தேர்தலை விட விலை அதிகரித்த திமுக, அதிமுக, பாமக, பாஜக கட்சி கொடிகள். அந்தோணி திவ்யா என்ற பெயர் கொண்ட மணப்பெண் கோயிலில் திருமணம் செய்து கொள்ள அனுமதி மறுப்பு. தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோயில் அர்ச்சகர்கள் மறுப்பு தெரிவித்ததால் ஆலயத்தின் வெளியே நடைபெற்ற திருமணம். உதகை தாவரவியல் பூங்காவில் மே 22 முதல் 6 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறும் என அறிவிப்பு. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மே 24 முதல் 3 நாட்களுக்கு பழ கண்காட்சி நடத்தவும் முடிவு. கொல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் பாஜகவில் இணைந்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக சார்பில் வேட்பாளராக களம் இறக்க திட்டம். தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. மக்களின் அடிப்படை உரிமையை அர்த்தமற்றதாகும் வகையில் செயல்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாடு முழுவதும் எஸ்பிஐ வங்கி கிளைகள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பாஜக அரசின் முறைகேடுகளுக்கு துணை போவதாக முழக்கம். பாஜக மோடி ஊழலை, பாஜக மோடியின் ஊழலை மறைக்க துடிக்கும், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 48,720 ரூபாய்க்கு விற்பனை. பாஜக ஆட்சியில் பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் செயல்பாடுகளே இந்தியா கூட்டணி வெற்றியை சாதகமாக்கும் என்றும் ஆங்கில இதழுக்கு சிறப்பு பேட்டி. மராட்டிய மாநில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளித்த பாஜக. சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததால் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் கட்சிகள் தவிப்பு. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அரிய நிகழ்வு. ஒரே டெஸ்ட் தொடரில் 5 வீரர்கள் அறிமுகம். தர்மசாலா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் அபாரம். இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 218 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.